சென்னையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் விண்ணப்பித்து நிவாரணத் தொகையை பெறலாம் என்று அறிவிப்பு அரசு ஊழியர்களும் நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறிய இளைஞர்களால் பரபரப்பு வடப்புகையை வெளியேற்றியதால் உச்சக்கட்ட பதற்றம் நாடாளுமன்றத்தில் அத்துமீறிய 4 பேர் கைது மக்கள் அவையில் அத்துமீறிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மணிப்பூருக்கு ஆதரவாக சர்வாதிகாரம் ஒழிக என நாடாளுமன்றத்தில் அத்துமீறிய இளைஞர்கள் முழக்கம் நாடாளுமன்ற பாதுகாப்பில் குறைபாடு உள்ளது என துணை சபாநாயகர் ராஜேந்திர அகர்வால் ஒப்புதல் நாடாளுமன்றத்தில் இளைஞர்கள் அத்துமீறிய செயலுக்கு எம்பிக்கள் கண்டனம் அத்துமீறியவர்களுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தது பாஜக எம்பி என தகவல் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மறு ஆய்வு செய்யக்கோரி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு சபாநாயகர் கடிதம் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அடுத்து சபாநாயகர் ஓம் பிர்லா கடிதம் அனுப்பினார் நாடாளுமன்றத்தில் இளைஞர்கள் அத்துமீறியது குறித்து விவாதிக்க மறுப்பு மாநிலங்கள் அவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் பாதுகாப்பு குறைபாடு குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தல் நாடாளுமன்றத்தில் இளைஞர்கள் அத்துமீறியதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் இந்திய இறையாண்மைக்கு சவால் விடும் இத்தகைய சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ராமதாஸ் கோரிக்கை மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வலியுறுத்தல் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் தாமாக முன்வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதால் முதல்வரை சந்திப்பதாக ஆளுநர் கூறியது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்வு பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு தமிழ்நாடு அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சிறப்பாக இருந்தபோதும் மிக கனமழை பெய்ததால் கடும் பாதிப்பு இரண்டாவது நாளாக சென்னையில் ஆய்வு மேற்கொண்டுள்ள ஒன்றிய அரசு குழு தகவல் கொசஸ்தலை ஆற்றில் இரண்டாவது நாளாக கச்சா எண்ணெயை அகற்றும் பணி தீவிரம் 75 படகுகள் கொண்டு பணியில் ஈடுபட்டுள்ள சிபிசிஎல் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நடிகர் ஆர் கே சுரேஷ் இரண்டாவது நாளாக ஆஜர் ஆருத்ரா மோஸ்டி வழக்கில் போலீஸ் கேட்ட ஆவணங்களுடன் வந்தார் சத்தீஸ்கர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் விஷ்ணு தேவ் சாய் ராய்ப்பூரில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் சபரிமலை அடிப்படை வசதிகள் செய்து தர பக்தர்கள் கோரிக்கை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க